மயிலாடுதுறையில் சாரல் மழை போல் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வடகிழக்கு பருவமழை பெய்து வந்த நிலையில் தற்போது கடும் பனிப்பொழிவானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக சாலைகள் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி செல்கின்றன. இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் அலுவலகம் செல்வோர் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் பனிப்பொழிவால் சம்பா பயிறு விளைச்சலை பாதித்து புகையான் உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. வேதாரண்யம் அடுத்த மருதூர் தெற்கில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பாக இலவச வெறிநாய் தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமில் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இண இயக்குனர் சஞ்சீவ் ராஜ், உதவி இயக்குனர் அசான் இப்ராஹிம் உள்ளிட்ட கால்நடை மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட வளர்ப்பு நாய்கள் அதன் உரிமையாளர்கள் அழைத்து வந்து தடுப்பூசி போட்டு பயனடைந்தனர். மாதா மாதம் எவ்வளவு கப்பம் கட்ட வேண்டும் என்பதிலேயே முதல்வர் ஸ்டாலின் குறியாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ரமணா குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் எந்த துறையும் சரியாக செயல்படவில்லை என தெரிவித்த அவர், திமுகவினர் மக்களுக்கு அளித்த எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை எனவும் ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சராக உள்ளார் என்றும் குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பல்வேறு வசதிகள் மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தாலும் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லை. இதனால் சிகிச்சை பெற வரும் கர்ப்பிணி பெண்கள் இங்கு சிகிச்சை பெற முடியாமல் தேனி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் நிலை ஏற்படுகிறது. மேலும் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் ஏற்படாதவாறு மகப்பேறு மருத்துவர்களை உடனடியாக தமிழக அரசு நியமிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை இருகூர் வெள்ளேரி அங்காளம்மன் கோவிலில் பசுவிற்கு வளைகாப்பு நடத்தப்பட்டது. சிவனடியார் இருகூர் நாகராஜனின் 3 வயதுடைய காரி பசு முதல் முறையாக சினை ஏற்றத்தை தொடர்ந்து அப்பசுவிற்கு பட்டாடை அணிவித்து கழுத்து கொம்புகளில் மலர் மாலை வளைகள் அணிவித்து பூஜை செய்தனர். இதன் பின்னர் பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை, தயிர் உள்ளிட்ட 9 வகை உணவுகள் பசு மாட்டிற்கு ஊட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிரசாதத்துடன் வளையல், ஜாக்கெட், பெட், காலி சரடு உள்ளிட்டவர்கள் கொடுக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே முன்னால் சென்ற வேன் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் காயமடைந்த 5 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலூரில் இருந்து சென்னை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் மினி லாரி ஒன்று இரும்பு கழிவுப் பொருட்களை ஏற்றி சென்று கொண்டிருந்தது. அதேபோல் திண்டிவனத்தில் இருந்து தாம்பரம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது திண்டிவனம் அடுத்த மேல்பேட்டை என்ற இடத்தில் அரசு பேருந்து முன்னால் சென்று கொண்டிருந்த மினி லாரி மீது பயங்கரமாக மோதியது. இந்த விபத்தில் திண்டிவனம் அடுத்த குச்சிக்களத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுந்தரி, மேல்சேவூர் பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனை கண்ட பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த ஓலக்கூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் சாட்டிலைட் போன் சிக்னலை கண்டறியப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் செண்பகத்தோப்பு மிகுந்த அடர்த்தியான வகுப்பகுதியாக உள்ளது. இங்கு புலிகள், சிறுத்தைகள், யானைகள், மான்கள், காட்டெருமைகள் மற்றும் கரடிகள் என ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்த வனப்பகுதியில்
வடபேச்சியம்மன் கோவில், காட்டழகர் கோவில் ஆகியவை உள்ளன. இந்நிலையில் மேற்கு தொடர் மலையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் இருந்து செயற்கைக்கோள் உதவியுடன் செயல்படும் சாட்டிலைட் போன் சிக்னலை கண்டறியப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நக்சல் தடுப்பு போலீசார், ராஜபாளையம் விளக்குப்படை போலீசார் மற்றும் வனத்துறையினர் இரண்டு நாட்களாக மலைப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் கோவில் வளாகத்தில் தங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினர் கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அந்த மனுவில் அன்லாக் நிலுவைத் தொகை கோரும் அறிவிப்புகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட செட்டாப் பாக்ஸை திரும்ப கேட்பதை நிறுத்த வேண்டும், கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கான நல வாரியத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரியிருந்தனர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் சங்கத்தினர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மனு அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று தமிழக முதல்வர் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தொடர் மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மாண்டஸ் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் திருவெல்லவாயில் கிராமத்தில் பெய்த கனமழை காரணமாக மழை நீரானது குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளது. மேலும் ஏரியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள நெற்பயிர்களும் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி வட்டாட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மழை நீரை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கத்தினர் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் அன்லாக் நிலுவை கோரும் அறிவிப்புகளை தள்ளுபடி செய்ய வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட செட்டாப் பாக்ஸை திரும்பி கேட்பதை உடனே நிறுத்த வேண்டும், கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கான நல வாரியத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என கோரப்பட்டது. இந்த நிகழ்வில் 400க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அமுதாவிடம் மனு அளித்தனர். மேலும் அரசு அலுவலகத்தில் அரசு கேபிள் வைக்காமல் தனியார் கேபிள் வைத்திருப்பதைக் கண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கடும் பனிப்பொழிவு காரணமாக திருமலையானது பனியால் மூடப்பட்டு ரம்யமாக காட்சியளிக்கிறது. மாண்டஸ் புயல் காரணமாக கடந்த இரு நாட்களாக திருமலையில் தொடர் மழை பெய்து வந்துள்ளது. இதன் காரணமாக பனிப்பொழிவானது திருமலையில் வெண்புகை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இந்நிலையில் திருமலைக்கு செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி ஓட்டி செல்கின்றன. மேலும் மலைப்பாதையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பனி மூட்டத்தை செல்ஃபி எடுத்தும் வீடியோ எடுத்தும் இயற்கை ரசித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் உயர் மின் அழுத்தம் காரணமாக 500,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. தொடர்ந்து பெய்து வந்த மழையின் காரணமாக தேர்பேட்டை மற்றும் ஹவுசிங் போர்டு பகுதியில் திடீரென உயர் மின் அழுத்தம் ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்த டிவி, டியூப்லைட், மிக்சி, கிரைண்டர், பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்தன. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க மின் வாரியத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். கேரள மாநிலம் காசர்கோடு அருகே தாறுமாறாக ஓட்டிய கார் மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். காசர்கோட்டில் இருந்து வயநாடு நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கண்ணூர் அருகே சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்தது. இதனால் தாறுமாறாக ஓடிய கார் சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். பின் தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் வயநாட்டைச் சேர்ந்த மாதவன் என்பதும் தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிய வந்தது. இந்நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் விஜயவாடா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் சுமார் 20 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த மாணவர்களை அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். பேருந்து நல்கொண்டா செல்லும் போது இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்தில் ஏற்பட்ட கோளாறே விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் மேலும் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.